எட்டு திகமிருக்கும் தமிழறிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் Epson 1300 இந்த மாடல் பிரிண்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதில் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அண்ட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதோட அட்டைப்பட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டாலுமே அதில் ஓவராலாக என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறத மேலே வந்து அட்டைப்பட்டி சுற்றி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறப்போ வரிசையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரிண்டர் வந்து ஒரு அற்புதமான கமர்ஷியல் பிரிண்டர். இந்த பிரிண்டர் நீங்கள் ஒரு டிசைனிங் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிரிண்டரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த பிரிண்டர் தான் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த பிரிண்டர் 2015 ஃபஸ்ட்டு அவைலபிள் இருந்துச்சு. இந்த பிரிண்டர் வந்து எதுக்காகனா மெயினாக A3+ பேப்பர் கொண்ட பிரிண்ட்டுகளை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த பிரிண்டரை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த பிரிண்டரில் 4 கலர், அதில் 2 பிளாக், மீதி 3 கலர் இங்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு கலர் காப்பினா 5700 காப்பீஸ் வந்து கொடுக்குது. பிளாக் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிங்கன்னா 7100 காப்பீஸ்ட்டு வந்து கொடுக்குது. இதில் பிரிண்டிங் ஸ்பீடுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் பேஜுக்கு பேஜ் பெர் மினிட்டுக்கு வந்து 30 கொடுக்கும். கலர்னால் 17 எடுத்துக்கலாம், ஒரு நிமிஷத்துக்கு 17 பேப்பர் வந்து தள்ளுது. இந்த பிரிண்டரோட மொத்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 கிலோ 100 கிராம்ஸ் வந்து இருக்குது. இந்த பிரிண்டர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டிசைனிங் ஷாப் வச்சுருக்கீங்க, இதில் வந்து வாழ்த்து மாடல் அடிக்கணுங்கிறாங்க, இல்லாட்டி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண வராங்க, இவங்களுக்கு நீங்கள் இந்த பிரிண்டரில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்து அதை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியும் கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பிரிண்டர். உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வந்து அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் இது. ஸோ இந்த மாடல் நீங்கள் ஒரு டிசைனிங் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் இந்த பிரிண்டரை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இதை வாங்கக்கூடிய பெஸ்ட் பை லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த லிங்க் இருக்குது. இப்போ இதோட கரண்ட் ரேட்டு அமேசானில் வந்து கிட்டத்தட்ட 29 சில்லற வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைனில் இருக்கான்னு பாருங்கள். இல்லாத பட்சத்துக்கு இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிரிண்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், மேலே எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற இந்த ப்ளூ டேப்ஸ் இது அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கைடு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கைடை பார்த்து நீங்களே வந்து இங்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இங்க் ஃபில் பண்ணாமல் நீங்கள் வந்து பிரிண்டரை வந்து ஆன் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஏர்லாக் ஆகிடும். ஸோ யாரும் இந்த தப்பை செஞ்சிடாங்க. அதுக்கடுத்து நீங்கள் கம்பெனி சர்வீஸ் மேன் வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து பிரிண்டரே டெட் ஆகிற கண்டிஷனுக்கு ஆயிரும். ஸோ அதோடய ப்ராசஸ் 1x1 வந்து கைடு இருக்குது, எப்படி நம்ம வந்து இந்த பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணுங்கிறத அதை பார்த்தே நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து 1x1 இங்க் வந்து நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். இதில் இந்த மாடல் பிரிண்டரில் வந்து இது இங்க் ஃபில்லிங் மெத்தட் வந்து பழைய மாடலில் தான் இருக்குது. இப்போ உள்ள எப்சன் பிரிண்டர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கு ஜஸ்ட் மேலே வச்சாலே போதும், அவ்வளோ இங்கும் அதுவும் ஆட்டோமேட்டிக்குள்ளே இறங்கிடும். இதுக்கு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தான் இங்கே வந்து உள்ளே ஊற்ற வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் அதே போல் எல்லாம் இங்கேயுமே வரிசையாக ஊற்றணும். சியான் தான் ஊற்றணும். ஒருவேளை அவசரத்துலேயோ இல்லை ஒரு பதட்டத்துலேயோ வேறு எங்கே ஊற்றிடாதீங்க, ஊற்றிட்டிங்கன்னா டோட்டல் டேமேஜ் ஆயிரும், அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னா நியர்பை இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஷாப் யாரும் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி கூட நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் போட்டு வாங்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வர சொல்லி நீங்கள் கூட இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே அவ்வளோத்தையும் ஃபில் பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஃபஸ்ட் இன்ஷியலைஸுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கு உங்களுக்கு ஒரு எல்லாமே ஒரே போல் ஒரு முக்கால்வாசி இங்கு தான் உள்ளே இருக்கும். கால்வாசி இங்கு அந்த ஹெட்டுக்கு வந்து அதுவாக சக் பண்ணிக்கும். ஸோ திரும்ப நீங்கள் ஃபுல் பண்ணுறது இந்த இங்க் அவ்வளோதையும் முடிஞ்சு ஒரு கவுண்டிங் இங்கே எடுத்துக்கோங்க, எனக்கு இத்தனை காப்பி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபோட்டோ காப்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேஜு இவ்வளோ பேஜஸ் கலர் எடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இவங்க நார்மல் பிரிண்டர் கனெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஃபோட்டோ பேஜஸ்ஸு ஃபோட்டோக்கெலாம் நமக்கு வந்து அதிகமான இங்க் வந்து பிடிக்கும். இப்போ உங்களுக்கு நான் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கேன், அதுக்கே பாருங்கள் எவ்வளோ இங்க் குடிக்குதுன்னு.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து எப்பயும் பிளெயின் பேப்பர் அண்டு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வச்சு ரன் பண்ணுங்கள். உங்களுடைய இங்கு செலவு வந்து கம்மியாகும். நீங்கள் ஃபுல் குவாலிட்டி அல்லது பேப்பர் டைப்பு ப்ரீமியம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கு வந்து அதிகமாக பிடிக்கும். ஃபஸ்ட் இனிஷியலைஸுக்கு நம்ம வந்து இங்கு ஊற்றியாச்சு. இப்போ கைடை அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்களே செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கைடை பாருங்கள், கைடை பார்த்தாலே தெரியும். அடுத்து பவர் பட்டனில் உள்ள லைட்டும் இங்கு எரரில் உள்ள லைட்டும் வந்து மாறி மாறி வந்து உங்களுக்கு இன்சுலேஸ் ஆகிறப்ப எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இன்சுலேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதும் பவர் பட்டனில் ஜஸ்ட் லைட் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், பிளிங்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கு வந்து நனங்கிறமுக்கு உள்ளே அப்படியே எல்லாமே ஒன் பை ஒன்னாக குறைஞ்சிட்டே வருது. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஜஸ்ட் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிட்டு டெஸ்ட் பேஜ் கொடுத்தோம்னா பேப்பர் வெளியே வரக்கூடிய ஸ்பீடு உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்பீடில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி வருது. இதுக்கடுத்து ஒரு A3 பேப்பரில், அது வந்து பேப்பர் வந்து லோ குவாலிட்டி பேப்பர் தான், இதில் வந்து ஃபோட்டோ பேப்பர்லேயும் கொஞ்சம் குவாலிட்டியான பேப்பர் இருக்குது, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இதோட சூப்பராக இருக்கும். நம்ம வந்து A3 பேப்பர் வைக்கும், A3 அண்ட் A3 ப்ளஸ் இருக்குது. நீங்கள் சைஸு எத்தனை எம்எம்மில் பேப்பர் வைக்கிங்கன்னு பார்த்துட்டு அந்த சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் சைஸில். அடுத்து குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டில் வைங்க, அப்போ தான் ஓரளவு இதாக இருக்கும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா பிரிண்டிங் பண்ணக்கூடிய டைமிங் வந்து அதிகமாகும். அடுத்து பேப்பர் டைப்பு வந்து பிளைன் பேப்பரில் வாங்கி அதுவே போதும். அதுவும் பேப்பர் டைப்பு நீங்கள் மாற்றுறத பொறுத்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி சேஞ்ச் ஆகும், இங்கு வந்து அதிகமாக போகும். இப்போ பார்த்தீங்கனாலே இந்த பேப்பர் வந்து A3ங்கிறதால கொஞ்சம் பிரிண்ட் ஆகி வர்றதுக்கே கொஞ்சம் டைமிங் அதிகமாக இழுத்துச்சு. நண்பா, இந்த பிரிண்டர் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸுக்கோ இல்லை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துக்கு, ஒரு ஷாப் வச்சுருக்கேன், டிசைனிங் ஷாப் வச்சுருக்கேன், அங்கே தேவை இருந்ததுனால் நீங்கள் வந்து தைரியமாக வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் டிசைனிங் ஒர்க் பண்ணி அவுட்புட்டில் நிறைய கடைகளில் இந்த A3 ப்ளஸ் பிரிண்டர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிரிண்டர் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. A3க்கு ஒரு பட்ஜெட் லெவலில் கிடைக்கக்கூடிய பிரிண்டர் தான் இது. A3 காப்பி எடுக்கிறதுக்கு ஓரளவு பட்ஜெட் சீரீஸில் கிடைக்கக்கூடிய பிரிண்டர் தான் இந்த பிரிண்டர். இந்த பிரிண்டரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பெல் லிங்க் இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, எப்சன் 1300 அன்பாக்சிங் மற்றும் அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், பேப்பர் பிரிண்டிங் ஸ்பீடு, குவாலிட்டி, எத்தனை பேஜஸ் கொடுங்க எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனலில் நிறைய அன்பாக்சிங் காத்துக்கிட்டு இருக்குது, ஸோ சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு டெக் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.